இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான அவல் மிக்சர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போற அவல் மிக்சருக்காக நான் வந்து கெட்டி அவல் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவளை எடுத்து நல்லா ஒரு துணியில போட்டு தொடச்சி எடுத்துருங்க எடுத்துட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இரநூறு கிராம் போல் அவல் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இந்த அவளை வந்து பொரிச்சிக்கலாம் இதுக்காக ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுது நம்ம இந்த அவளை பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பொடிச்சு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற அவள் எல்லாத்திலையுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் இப்ப தான் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அவள் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க நல்லாவே இது எண்ணெய் சூடா இருக்கிறதுனால போட்ட உடனே நல்லா வருது இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சூடா இருக்கும் பொழுது போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நான் வந்து அவள் நல்லா பொறிஞ்சிடுச்சு எடுத்துடுறேன் இதே மாதிரி நம்ம இரநூறு கிராம் அவளையும் வந்து பொறிச்சி எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் போல ஜவ்வரிசியை சேர்த்து பொறிச்சுக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ரெண்டு பேச்சா வந்து ஒன்றரை ஒன்றரை ஸ்பூனா வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன் இந்த ஜவ்வரிசி சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா அதனால நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் இது வந்து நார்மலாக நம்ம பாயாசத்துக்கெலாம் போடுற ஜவ்வரிசி தான் இந்த ஜவ்வரிசியை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில போட்டு நம்ம இப்போ ஜவ்வரிசி எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துட்டோம் அடுத்ததான் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை இதை வந்து நம்ம நல்லா இந்த அளவுக்கு செவக்க வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து வேர்க்கடலை வறுக்கும் பொழுது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து வேர்க்கடலையே வறுத்துக்கலாம் நான் உடச்சக்கடலை வந்து ரெண்டு ஸ்பூன் வறுத்து எடுக்க போகிறேன் இதுக்காக முதல்ல நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலையை முதல்ல போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் தான் நம்ம இன்னொரு ஸ்பூன் உடச்சக்கடலையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இதை செவந்ததும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம பாதாம் ஒரு ஆறு வந்து இதில் சேர்த்து வறுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது பாதாம் வந்து ரொம்ப நல்லது அதனால் இந்த மாதிரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம காஞ்சி திராட்சை ஒரு ஒன்றரை ஸ்பூன் பூளை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டை வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு வந்து பொழுது நல்லா வாசனையாகவும் இருக்கும் நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம பூண்டை வறுத்து எடுத்துக்கிறோம் அடுத்ததாக ஒரு ரெண்டு குத்து போல் கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை நல்லா வந்து வறுப்பட்டுருச்சு எடுத்துடலாம் ஒரு பவுலில் நான் வந்து இரநூறு கிராம் அவல் பொறிச்சதை வந்து சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சால்ட் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டு ஜவ்வரிசி பாதாம் வேர்க்கடலை காஞ்ச திராட்சை கடலை முந்திரி எல்லாத்தையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க நம்ம வந்து காரம் வந்து தேவைப்பட்டால் திரும்ப கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கலந்தாச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை வறுத்து வச்சிருக்கிறதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இது கூட வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருந்தேன் அது வந்து மிஸ் ஆகிடுச்சு சாரி அது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க இப்ப நம்மளுடைய சுவையான அவல் மிக்சர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த அவல் மிக்சரை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டையும் எங்களுக்கு சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு இதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்